இயற்கை நமக்கு எப்போதும் நன்மை மட்டும்தான் செய்யும். ஆனால் நாம் இயற்கைக்கு என்ன செய்தோம்? மரத்தை வெட்டினோம், காட்டை நாசம் செய்தோம். அதனால் மழை இல்லை, தண்ணீர் இல்லை, ஆறுகள் வற்றி போனது, விவசாயம் நாசமானது, விவசாயிக்கு கிடைக்க வேண்ட தண்ணீர் கிடைக்கவில்லை. மாறுங்கள், மாற்றம் ஒன்றே நம்மிடத்தில் தேவை. நான் பிஎஸ்கே புக்கன். காடுகள், காடுகள் மட்டும்தான் நம் ஜீவன். மரத்திலிருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. மரத்திலிருந்து தான் நமக்கு பூ, மரத்திலிருந்து தான் நமக்கு பழம். கற்றுக்கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மரம் வளர்க்க. மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற கற்றுக்கொடுங்கள். உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, எள்ளு பிள்ளைகளுக்கு, கொள்ளு பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள். டயர்களை தீயிட்டு கொளுத்தாதீர்கள், காடுகளை தீயிட்டு கொளுத்தாதீர்கள். வன்முறை என்ற பேரில், போகி என்ற பேரில் டயர்களை கொளுத்துவதை முதலில் நிறுத்துங்கள். காடுகள் மட்டும்தான் நமக்கு அனைத்தும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டேபிள், சேர், கட்டில், ஃபர்னிச்சர்கள் அனைத்தும் செய்வதற்காக காடில் இருக்கும் மரங்களை வெட்டுகிறது. நிறுத்துங்கள். காடுதான் நமக்கு அனைத்தும். காடுதான் ஜீவன். காடுகளில் மரத்தை வெட்டிவிட்டு லக்ஸுரி ரிசார்ட்டுகளும் விழாக்களும் கட்டி வாழ்ந்து வருகிறோம். இதனால் மண்சரிவு, மண்சரிவு என்ற பெயரில் நாம் சுற்றித் திரிகிறோம். அங்கிருந்து வெளியே வாருங்கள். புயல், புயல் வந்து சில மரங்களை கொண்டு செல்கிறது. ஆனால் பல பல மரங்களை நாம் வெட்டி செல்கிறோம். புயல் வந்து நாசம் செய்வது கொஞ்சம்தான், அதிகம் நாசம் செய்கிறது நாம். புயல் நின்ற பிறகு வெள்ளம், ஆற்றில் வெள்ளம், ஏரியில் வெள்ளம், வீட்டில் வெள்ளம். எதற்கு ஏரியில் எதற்கு நமக்கு வீடு? ஆற்று ஓரத்தில் எதற்கு நமக்கு வீடு? தண்ணீர் போக வழி இல்லாமல் தடுத்து நாம் நிறுத்துகிறோம். எங்கு பார்த்தாலும் வெறும் குப்பை கூழ், பிளாஸ்டிக் பாட்டில்கள் கடலிலும் அனைத்து இடங்களிலும். என்ன வாழ்க்கை இது நமக்கு? இயற்கையை நாசம் செய்யாதீர்கள், அது நம்மை நாசம் செய்துவிடும். பிளாஸ்டிக் உபயோகிப்பதை நிறுத்துங்கள். கொரோனா நேரத்தில் அனைத்து மிருகங்களும் வெளியே வந்தன. இயற்கை தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளும். 100 வருடங்களுக்கு ஒரு முறை கொரோனா என்ற பெயரில் ஏதோ ஒன்று வருகிறது. இயற்கையை அது சுத்தம் செய்ய வருகிறது. நம் இயற்கை இது. மிருகங்கள் வாழும் இடத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காடுகள் நாசம் செய்துவிட்டு காடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளை கட்டி மிருகங்களுக்கு தான் தேவன் காடுகளை படைத்தான், நமக்கல்ல. பறவைகளுக்கும் பூச்சி புழுகளுக்கும் தான். 1999 வரை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுகளில் குழாய் நீர் தான் குடித்து வந்தோம், வீடுகளிலும். ஆனால் இன்றோ எங்கு பார்த்தாலும் வெறும் மினரல் வாட்டர். அதில் எங்கே இருக்கிறது மினரல்? மினரல்களும் சுத்தம் செய்து கொடுக்கிறார்கள், மினரல் வாட்டர் இல்லை. அது சானிடைசர் என்ற பெயரில் அனைத்து இடங்களிலும் இப்போது அதுதான். அதில் ஆல்கஹால் இருக்கிறது,
பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள். ஆம், தண்ணீரில் கையை சுத்தம் செய்யுங்கள். மிருகங்கள் மீது அன்பு காட்டுங்கள். வேட்டை என்ற பெயரில் சுடாதீர்கள். ரோட்டில் போகும் நாயை கல்லை தெரியாதீர்கள். அது என்ன செய்தது, அதை விட்டு விடுங்கள். அனைத்தும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். இந்த ஒரு சிறிய செய்தியை உலகமெங்கும் பரப்புங்கள். அனைவரோடும் பகிர்ந்திட்டு கொள்ளுங்கள். ஆம், நீங்கள் இயற்கை மேல் காட்டும் அன்பு இதுதான். இது மட்டும்தான் இருக்கும். இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நான் PSK புக்கன்.